Hey dudes, this is Screen Sinewed and welcome to a brand new video. இங்க வந்து Money Heist 5 ஓட Volume 2 trailer breakdown தான் பார்க்க போறோம். எஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பத்தின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் சீனே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ப்ரொஃபஸர் வந்து பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே என்டர் ஆகுறாரு. அதுவும் ஒரு பழைய வேர்ல்ட்ஸ் வோகன் காரில். கதை திறக்கிறது மிலிட்ரி டீம் அண்ட் போலீஸ் டீம் ஆஃப் ஸ்பெயின் மேட்ரிட். மற்றபடி நம்ம ஹைஸ் டீம் யாரும் அந்த கதை திறக்கல. ஏன்னா ஹைஸ் டீம் எல்லாரையும் உள்ளே கேப்சர் பண்ணிட்டாங்க. இதை வந்து ப்ரொஃபஸரை வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க, அவரை கொடுத்தா இவ்வளோ விடுவோம்னு சொல்லிட்டு. அதனால் ப்ரொஃபஸர் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு. அதோட அந்த ட்ரெய்லரில் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரெசன்ஸ்ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டென்வர் சொல்கிறாரு டோக்கியோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டோக்கியோ ஒரு 2 செகண்ட் காட்டுறாங்க. அவங்கள பற்றி ஒரு சீக்வன்ஸ் இருக்கலாம். ஏன்னா போன பார்ட்லேயே வந்து நைரோபியை பற்றி ஒரு ஷார்ட் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இதுலேயும் ஒரு ஷார்ட் வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகுது. எல்லாரையும் காட்டுறாங்க. ஹெல்சிங்கி பலர்மோ சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வெளியே போகன்ற நம்பிக்கையே இல்லை அப்படின்றது. ஆனால் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க நீ கூட்டிகிட்டு போயே ஆனால் சொல்லிட்டு ஹெல்சிங்கி சொல்கிறாரு. ஆனால் ஹெல்சிங்கியால் போக முடியுமான்னு தெரியல. அவருக்கு வந்து ஃபெமரோஆட்ரலின்ல அடிபட்டிருக்கு. அது பட்டாலே கால் ஒன்று எடுத்தாகணும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது திரும்பி. அதனால் ஹெல்சிங்கியால் வர முடியுமான்னு தெரியல. ஆனால் ப்ரொஃபஸர் வந்து இதில் இறந்துருவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரொஃபஸர் வந்து இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபஸர் இறந்துட்டா மணி ஹெய்ஸ்ட்ன்ற சீசனே டிசாஸ்டர் ஆகிடும். ஸோ ப்ரொஃபஸர் இஸ் இம்மார்ட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வி ஆர் கோயிங் டு பிரேக் மெனி ஹார்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. கூட இன்னும் நிறைய பேர் சாவடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்கிறாரு. இருக்கிறதே எனக்கு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 6 பேர் 7 பேர் தான் இருக்காங்க. அதிலே நிறைய பேர் சாவடிச்சா மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க நீங்களே நிற்கோங்க. அதுக்கப்புறம் பெர்லின் வந்து திரும்பி இதில் கன்ஃபார்ம் வரவே மாட்டார். ரிட்டர்ன்ஸே இல்லை அவர். நிறைய பேர் அவர் திரும்பி வருவாங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் திரும்பி வரமாட்டார். ரஃபேல வந்து எப்படி இதில் கனெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ரஃபேல் வந்து டாட்டியானாவை கூட்டிட்டு ஓடிடுவார். அதில் பெர்லின் கடுப்பாய் தான் உடைக்கிற சீன்லாம் இப்போ ட்ரெய்லர் காமிச்சாங்களா அதான் இந்த சீன்ஸ். ரஃபேல வந்து ப்ரொஃபஸர் ஏதோ ஒரு மூலியமாக காண்டாக்ட் பண்ணி இதில் ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ண போறாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்காரு. எந்த லாக்கராக இருந்தாலும் சிஸ்டமேட்டிக்காக அவர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ரஃபேல இதில் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. போகட்டா இவங்கலாம் எப்படி கோல்ஸ் ரீபிரிக் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வரப்போறாங்கன்னு இன்னும் யாருக்குமே தெரியலங்க. அதை பற்றி மட்டும் இன்னும் சொல்லவே இல்லை. சரியான சீக்ரெட்டாக வச்சிருக்காங்க. அப்புறம் மிலிட்ரி டீம் இருக்காங்களே ஆமாம் அவங்கள ஒரு ஷார்ட்டில் காட்டுறாங்க. அத்தேச்சின்ற கேரக்டர் வந்து மேலே டாப் ரூஃபில் ஏறி பெலர்மோட முதுகில் எகிரி குச்சி காப்பாத்துறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சகஸ்தாவெல்லாம் பெலர்மோ கட்டிப்பட்டு வச்சிருக்காரு. பெட்டில் யாரோ படுத்துட்டுருக்காங்க. ஆனால் அது யாருன்னு தெரியல. தெரிஞ்சு காண்டியாக தான் நினைக்கிறேன். அவர் சாம உயிரோட கூட இருக்கலாம். நம்ம டீமுக்கு எங்கே இந்த கண்டம் வருதுன்னு தெரியலங்க. ஆனால் கண்டம் வந்துனே இருக்கு. மணியில் நடந்து போயிட்டு இருக்கும் மிலிட்ரி கண்ணாடி வச்சுட்டு உள்ள வராங்க. ஸோ ஃபுல் டீமே லாஸ்ட்டில் கேப்சர் பண்ணுறாங்க. டீசரில் என்ன காமிச்சிருந்தாங்கன்னா லிஸ்போனை மட்டும் தான் கேப்சர் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஃபுல் டீமும் கேப்சர். லாஸ்ட் சீனில் மைனூட்டாக ஒரு டெத்தை வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னா ஸ்டாக்ஹோம். எஸ் ஸ்டாக்ஹோம் தான் அதில் இறந்து போகிறாங்க. ரியோவும் இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. எப்படி கொஞ்சம் லைட்டாக படிக்கட நடந்து வருவார். பட் ஆனால் ரியோ ஆனால் அதில் இறக்கல. ஸ்டாக்ஹோம் இறந்துடுறாரு. டென்வர் கத்துவார் பாருங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. டென்வரை வந்து டென்ட்டுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க. அவர் நீங்கள் பேங்க் ஆஃப் ஸ்பெயினில் இருக்காங்க நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் டென்ட் அது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். பின்னாடி ரூஃப்லாம் பாருங்கள். கவர்ஸில் ஃபில்டப் ஆயிருக்கும். இதில் வந்து ப்ரொஃபஸர் சாவாங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. ப்ரொஃபஸர் வந்து இம்மார்ட்டல். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் நிறைய பேர் கூட இதில் சாவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வால்யூம் 2 கொஞ்சம் மனசை திடப்படுத்தி தான் பார்த்தவங்க. சீரிஸ் எப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்கிரீன் சினியூட். கிராசியாஸ்.